ஹலோ கை சினி நம்ம பார்க்க போற இனிமே எ கேர்ள் அண்ட் அர் காட் டாக் எபிசோட் செவனை தான் அப்படி நீங்க இது முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலாம் சொன்னா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் போய் செக் அட் பண்ணிக்கோங்க அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியதா என்னாலையும் டெய்லி வீடியோ போட முடியும் சரி வாங்க நம்ம டீம் மிஸ் பண்ணாம எப்பி குள்ள போகலாம் எப்பி கூட ஸ்டார்டிங்லயே யாக்குசா ஃபேமிலியும் அங்க உட்காந்து பேசினிருக்கு அங்க இருக்க அந்த வயசானவரும் சொல்றது இந்த மாதிரி இவன் தான் என்னோட கிராண்ட் சன் இவன் நம்ம ஈசாக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துன்னு இருக்கா ஆனா அதையும் மீறி அவன் வந்து கேக்குறான் இந்த மாதிரி உனக்கு யாராச்சும்

பார்த்தா என்ன வந்து அவனோட கேர்ள் ஃபிரெண்டா பாக்குற மாதிரியே இருக்கும் ஆனா சில டைம் அது வந்து அப்படி அப்படியே உள்டாவ மாதிரி ஏதோ காடியனோட ஃபீலிங் மாதிரி எனக்கு தோணும் இப்படி இவ்வளவு யோசனை இருக்கும் போது அவங்களும் அங்க நிறைய விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் அந்த நைட்டு முழுக்க நிறைய விஷயத்த பேசினு இருக்காங்க இப்படியே நைட் ஆயிடுது இதுக்கப்புறம் தான் அவளே சொல்றான் சரி நைட் ஆயிடுச்சு நான் வந்து போகணும் இப்படின்னு அவளும் வீட்டுக்கு வரா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் யூட்டாவும் கேட்கறான் இந்த மாதிரி நீ எவ்வளவு நேரமா எங்க போன அது நாங்க எல்லாருமே ஒன்னா பேசி நின்றோம் அதுவும் நிறைய விஷயத்த பேசணும் அத்தது லாஸ்டா நாங்க பசங்களை பத்தியும் பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நீ வந்து வந்து என்ன பத்தியும் பேசியிருப்பல ஏன் அப்படியா நீ சொல்ற அப்பனா உனக்கு என்ன தோந்து நம்ம இசைக்கு வந்து ஏன் இப்படி கேக்குறானா அப்பதான் அவளால கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி யூட்டா எந்த பார்வையில பாக்குறான்னு ஆனா நம்ம யூட்டா அங்க சிம்பிளான ஒரு ஆன்சரை சொல்றான் எனக்கு வந்து இப்படி தோணிச்சுன்னு இதுக்கப்புறம் மீக்கியோவை தான் காட்டுறாங்க அவனும் சில பல ஆளுங்களை அடிச்சு போட்டுன்னு இருக்கான் அங்க இருக்க அடி வாங்கினவனும் சொல்றான் இந்த மாதிரி என்ன தயவு செஞ்சு போக விடுங்க என்னது நான் வந்து உன்ன போக விடணுமா ஆரம்பிச்சது நீங்க தாண்டா முடிக்கிறது ஏன் வேலை எப்படி இவனும் அடிச்சுன்னு இருக்கும் போது அப்போதான் மீக்கிய ஃபேமிலியில இருக்க ஒத்துன்னு வரான் ஏய் நீ நீ வந்து என்ன பண்ணிருக்க பாஸ் வந்து உனக்காக என்ன இன்சார்ஜா போட்டிருக்காங்க நீ வந்து இப்படி பண்ணிருக்க இருக்க இதனாலயே அவனும் தர தர தரேன்னு அங்க இழுத்துனு போக ஆரம்பிக்கிறான் இப்படி இவங்களும் போயின்னு இருக்கும் போது நம்ம மீக்கியோட கண்ணும் அங்க இருக்க ஸ்கூல் லைப்ரரியை நோக்கி போக ஆரம்பிக்குது அங்க பார்த்தா ஈசாக்கியும் அங்க லைப்ரரியில புக் பச்சனை இருக்கா இதை பார்த்தோன்னே அவனுக்கும் தோல்து இதுதான் நல்ல சான்ஸ் இதனாலயே அவனும் அங்க உள்ள பூந்துடுறான் உள்ள பூந்துட்டு ஈசாக்கி மேல கை வைக்கலாம்னு போறான் ஆனா இவன் கை வச்ச அத்த செகண்ட் அங்க பார்த்தா யூட்டை வந்து பிடிச்ச போட்டுறான் ஆமா சார் வந்து இங்க என்ன பண்ணிருக்கீங்க இப்படின்னு ஜென்டலா அவனும் கேட்க கேட்க ஆரம்பிக்கிறான் என்னது நீயும் இங்க தான் இருக்கியா நீ என்ன ஸ்டூடெண்டா என்ன ஆனா இதுக்கப்புறம் ஈசாக்கும் அங்க பாக்க இதனால அவனு சொல்றான் நீ வந்து கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ண நான் வந்து கூடிய சீக்கிரத்துல வரேன் இதுக்கப்புறம் வெளியில இருக்க சீனை காட்டுறாங்க வெளியில இவங்களும் பேசின இருக்காங்க என்னப்பா யாக்குசா ஃபேமிலியில இருக்க ஒரு முரட்டுத்தனமான ஆளு அவன் வந்து ஹை ஸ்கூல்ல படிச்சுன்னு இருக்கான் இன்னும் கதையா இருக்கு சரி நான் வந்து வந்த வேலையை சொல்றேன் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் உன்னோட ஃபேமிலியில இருக்க அந்த பொண்ணு அந்த பொண்ண நீ வந்து அப்பா மாதிரி பாத்துருக்க சரி நான் வந்து அதுக்கான முறையிலேயே கேக்குறேன் இந்த மாதிரி அந்த பொண்ணை எனக்கு வந்து கட்டி வைக்கிறியா இப்படின்னு அவனும் வாயத்தை வந்து கேட்க அதுக்குள்ள வாய புடிச்சு அப்படியே அமைக்கினே சொல்றான் என்ன காரியத்தை யாரு கிட்ட வந்து கேக்குற உனக்கு அவ்வளவு தகுதி வந்துச்சா நீ ஒரு புழு உனக்கு எல்லாம் தகுதியே இல்ல இதெல்லாம் கேட்டு இருக்க மீக்கியவன் சொல்றான் அப்படியா நீ வந்து ஒரு மாஃபியா கேங்ல இருக்க ஒரு லீடரா இருக்கலாம் அதே மாதிரி நானும் அவ்வளவு ஸ்டாங்க தெரியுமா இப்படின்னு அவனும் உன்னோட கைய வச்சு அங்க தாக்கலான்னு போவான் ஆனா அதுக்குள்ள இசாக்கிய வந்துடுறா இத பாக்குற யூட்டாவும் அப்படியே விட்டுறான் இதுக்கப்புறம் அவனோட பாசோட அடியால் இருப்பான்ல அவனும் அங்க வந்து சொல்றான் என்ன நீங்க பண்ண இருக்கீங்க அப்புறம் அவனே சொல்றான் எனக்கு வந்து ஒரு செகண்ட் பயமா தான் இருந்தது ஆனா எனக்கு வந்து ஒருத்தன் கடைச்சிட்டான் இந்த மாதிரி இவன் கூட வளர்றதுக்கு சரி சரி இந்த மாதிரி நான் சொல்ற வேலையை பண்ணேன் என்னன்னா இந்த ஸ்கூல்ல என்னையும் அட்மிஷன் பண்ணிடு இதுக்கப்புறம் மீ கேவ காட்டுறாங்க அவனும் அந்த கிளாஸ்ல என்டர் ஆயிடுறான் ஏன்னா அவனுக்கும் அட்மிஷனா போட்டுட்டாங்க அடிக்கடி அவனும் இசாக்கிக்கு நெருக்கமா வரவும் ட்ரை பண்றான் ஆனா எப்பெல்லாம் இவன் மீட் பண்ணலான்னு வரானும் அப்ப அப்போ யூட்டா வந்து நடுவுல கெத்து விட்டுறான் சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ வந்து எதுக்கு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிருக்க அதாவது எதுக்கு அட்மிஷன் போட்ட அதுவா இந்த மாதிரி எனக்கு இங்க ரொம்ப ஜாலியா இருக்கு அதாவது நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களா நானும் இங்க இருந்தா கொஞ்சம் ஜாலியா இருக்கும்ல அதனாலதான் இங்க வந்திருக்கேன் இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அப்புறம் அவங்க ரெண்டு பேருமே அங்க தனியா வர சொல்றாங்க இதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு விஷயத்த நீ வந்து யாரு கேட்டியுமே எந்த விஷயத்தையும் நம்ம வந்து மாஃபியா இருந்து வந்தவன இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அப்புறம் அவனும் ஒத்துக்கிறான் ஆனா அங்க ஒரே ஒரு கண்டிஷனே வைக்கிறான் இந்த மாதிரி என்ன இருக்கணும் இதை கேக்குற இசாக்கு வேற வழி இல்லையா அவளும் ஒத்துக்கிறான் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே வந்துன்னு இருக்கும்போது அப்புறம் தான் நம்ம யூட்டாவே சொல்றேன் நீ வந்து அவனை பத்தி கவலைப்படாத அவன் கடகரான் அவன் கிட்டல இருந்து ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா சொல்லு மாவனை அவனை துண்டு துண்டாக்கி அவனை எங்கேயாச்சும் தூக்கி போட்டுறேன் வேணா வேணா அந்த மாதிரி விஷயம்லாம் எல்லாம் பண்ண தேவையில்ல இதுக்கப்புறம் கிளாஸோட சீன தான் காட்டுறாங்க அங்க நம்ம ஆள் வந்து கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் அதுக்கான வேலை எல்லாத்தையும் பண்ணிருக்கான் இதெல்லாம் பாக்குற மீக்கியோக்கு அங்க சிரிப்பு சிரிப்பா எனக்கு வந்து தெரியவே தெரியாது நீ வந்து இங்க இருக்க கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவா ஆனா இதெல்லாம் கண்டுக்காம அவன் வந்து மொத்த கிளாஸுக்கும் அங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் தரான் இந்த மாதிரி இப்போ ஒரு பெஸ்டிவல் வரப்போகுது அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்

ஹெல்ப் பண்றாங்க இதுக்கப்புறம் அவங்களும் அங்க சொல்ல இருக்க இதெல்லாம் பாத்துனிருக்க மீக்கியவும் அங்க சொல்றான் ஆப்ஜெக்ஷன் யூர் ஆனர் இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது கூடாது ஏன்னா இதுல எனக்கு ஒரு ஆப்ஜெக்ஷன் இருக்கு அதாவது இத்தனை பேர் அதாவது இத்தனை பாய்ஸ் இருக்கும் போது பியூட்டா வண்டி எப்படி இந்த ரோல பண்ணலாம் அதுதான் என்னோட கொஸ்டின் அதாவது நான் இருக்க கூடாதா பாய் ஃப்ரெண்டோட இடத்துல நான் வந்து ரோல் ப்ளே பண்றேன் அப்படி அந்த ரோல் வந்து அவ்வளவு முக்கியமா தோந்துனா நம்ம வந்து ராக் பேப்பர் சீசர் விளாடலாம் அதுல டிசைட் பண்ணலாம் யார் வந்து பாய் ஃப்ரெண்டா இருக்கணும்னு இதனாலேயே இவங்களுக்குள்ள ராக் பேப்பர் சீசர் அந்த கேமும் ஆரம்பிக்குது நம்ம இசாக்கிக்கும் அங்க

நடுவுல இந்த கௌசிக் வந்து பூந்துருவானு ஏன்னா நாங்க என்ன பிளான் பண்ணோம்னா இந்த மாதிரி யூட்டாவை தான் உன்னோட லவரா மாத்தலாம் ட்ரை பண்ணும் ஆனா யாருக்கு தெரியும் இவன் வந்து நடுவுல போடுவானு இதெல்லாம் கேட்டுனு இருக்க அவ்வளவு அங்க நன்றி சொல்றான் ஏன்னா நீங்க வந்து எனக்காக நிறையவே உழைக்கிறீங்க இது எல்லாத்துக்கும் நன்றி இதுக்கப்புறம் அவங்களும் அங்கல இருந்து போயிடுறாங்க யூட்டாவும் இசாக்கியும் அங்க தனியா இருக்காங்க ஏன்னா அவங்க அங்க இருக்க ஜன்னல் எல்லாம் மூடி நிற்காங்க அப்புறம் தான் இசாக்கியும் அங்க வந்து பிராக்டிக்ஸ் பண்ணி காட்டுறான் இந்த மாதிரி எனக்குள்ள எவ்வளவு ஸ்கில் இருக்குன்னு இதெல்லாம் பிராக்டிக்ஸ் பண்ணும் போது அவ்வளவு ரொம்ப கியூட்டா பண்றாளா இதை பாக்குற யூட்டாவும் சொல்றான் நீ வந்து ரொம்பவே கியூட்டா ஹைட்டா இருக்க ஆனா நீ வந்து இன்னைக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ற எனக்கு வந்து நல்லாவே புரியுது நீ ஹார்ட் ஒர்க் பண்றேன்னு அதனால நான் வந்து இதுக்கு நடுவுல நான் வர மாட்டேன் இப்படி சொல்லிக்கினே அவங்களும் ரொம்பவே நெருக்கமா இருக்காங்களா இப்படி இவங்களும் நெருக்கமா வரும்போது அவனும் கிட்ட வந்து நெத்தில கிஸ் பண்ணிடுறான் ஆனா இசைக்கு என்ன யோசனா இந்த மாதிரி அவன் லிப்ஸ்ல தான் அவன் கிஸ் அடிக்க போறான் நினைச்சுனா ஆனா அதுக்குள்ள ஒரு குரலும் வந்து நான் வந்து இங்க போன் எடுக்கலாம்னு வந்தேன் ஆனா இங்க ஏதோ ஒரு விஷயம் நான் இருக்கா இப்படி இவன் சொல்றதோட இங்க இந்த எபிசோடாவும் முடியுது இந்த எபிசோட் வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்காவே போயிருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் அப்புறம் தான் இந்த அனிமை இன்னமும் வேற லெவலில் இருக்கும் சோ மிஸ் பண்ணாம மத்த எபிசோட பாக்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் இதுக்கத்த வர எபிசோட மத்த அனிமேஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஏன்னா நம்ம போற அனிமே எல்லாமே யூனிக்கா தான் இருக்கும் அதனால நீங்க கவலை இல்லாம பார்க்கலாம் இவங்க இந்த எபிசோட இங்கேயும் நானும் இந்த எபிசோட இங்கேயும் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும்